السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு எவரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறண்டுக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ் ஜலஷானு தாலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 9வது நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இன்றைய தராவீகின் 4வது ரக்அத்தில் இறுதியாக ஹஜ்ரத் அவர்கள் ஓதியது சூரத்து தௌபாவினுடைய இறுதி வசனம். ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களிலிருந்தே உங்கள் ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அசீஸுன் அலைஹி, அவர் மிக கண்ணியமானவர். மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது மிகவும் பேராசை கொண்டவர். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது மிக இரக்க சிந்தனை உடையவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்துவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்வான், ஃபைன் தவல்லவ் நபியே, அவர்கள் உங்களை புறக்கணித்தால், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், அவர்கள் உங்களை புறக்கணித்தால், ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவர். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு எந்த இலாகும் எந்த கடவுளும் இல்லை. அலைஹி தவக்கல் து, அவன் மீதே நான் பொறுப்பை சாட்டுகிறேன், தவக்கல் வைக்கிறேன், பொறுப்பை சாட்டுகிறேன். தவக்குல், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சொல்கிறான், நீங்கள் நினைத்தது நடக்கல, அவங்க உங்களை ஆதரிக்கணும், உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற ஆசையோடு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. உங்களுக்கு எதிராக அவர்கள் இருந்தால் அப்ப உங்கள் மனது என்ன சொல்லணும், நீங்க எந்த சூழ்நிலைக்கு வந்துடணும்னா, அலைகி தவக்கல் தூ, அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைங்க, எல்லாம் தெரியப்போம். பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இது எல்லாத்தையுமே நாமளே சுமந்து கொள்கிற போதுதான் நமக்கு சுமக்கு மேல சுமக்கூடிக்கிட்டே போகும். நாம எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைக்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே நாமே தீர்வு காண்றோம். நான் இதை முடிச்சுக்கணும், நான் இதை முடிக்கணும், நான் இதை பண்ணணும், எல்லாமே நானே செய்யணும்னு நினைக்கிறதுடைய விளைவு எல்லாமே நம்ம மண்டையிலே ஏறி 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 வெயிட் ஆகிட்டே போகுது. என்ன செய்யறது இல்லைன்னா, யார் நமக்கு ஒப்படைப்பானோ, யார் நமக்கு சரியாக அதை செஞ்சு தருவானோ அவன்கிட்ட நம்ம நம்மளுடைய காரியத்தை ஒப்படைக்கிறது இல்லை. அழகாக சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகள் என்ன பிரச்சனை, கொரோனா வரட்டும், என்னன்னாலும் வரட்டும், ஊசி போட்டு சாவட்டும், ஊசி போடாம சாவட்டும், என்ன நடந்தாலும் சரி, பிள்ளைங்க ஜாலியா இருப்பாங்க. வெங்காயம் விலை ஏறினாலும் சரி, தக்காளி விலை ஏறினாலும் சரி, கடையை மூடினாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அந்த டைம்ல தான் வேணும்னே கேட்பான், ஃபைவ் ஸ்டார் வேணும்னு 10 மணிக்கு எழுந்துச்சு. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் கேட்டது கிடைக்கணும். அவனுக்கு இருக்கிற சந்தோஷமே தனி, அவனுடைய அந்த வாழ்க்கையே தனி. என்ன காரணம், ஏன் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே மண்டையில ஏறல என்றால், அவன் பிரச்சனையெல்லாம் அத்தா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு அவன் ஃப்ரீயாக, எனக்கு ஏதாவது ஒன்று எங்கள் அத்தா பார்த்துக்குவேன், எனக்கு ஏதாவது ஜுரம் அம்மா பார்த்துக்குவாங்க, எனக்கு சாப்பாடு அம்மா கொடுப்பாங்க, எல்லாமே அத்தாட்டையும் அம்மாட்டையும் ஒப்படைச்சிட்டு அவன் ஃப்ரீயாக இருக்கான். குழந்தைகள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் அவங்களால எல்லாத்தையும் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியுது. துக்கத்தை கூட சந்தோஷமாக மாற்ற முடிகிற சக்தி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பொறுப்பு ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. நாம அப்படி இல்லை. முல்லா நசுருதீன் தெரியும், விகடகதியா வாழ்ந்தவர், பெரிய ஜோக்கரா இருந்தவர். ஒரு தடவை ஒரு லைட்டு கீழே ரோட்ல இருக்கக்கூடிய மின்கம்பத்துக்கு கீழே லைட்டுக்கு கீழே எதையோ தேடிட்டு இருக்கிறார்.
அங்கிருந்து வந்த இன்னொருத்தர் என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். சாவி தொலைஞ்சு போச்சு, தேடிட்டு இருக்கேன். அவரும் சேர்ந்து சரி உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவரும் சேர்ந்து ரொம்ப நேரமா தேடுறாங்க, சாவியே கிடைக்கல. அப்புறமா அவர் கேட்டார் முல்லா நசருதீன்ட்ட, கொஞ்சம் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்மளும் இவ்வளவு நேரம் தேடிட்டோம், சாவியை காணோம், எங்க போட்டீங்க, நல்ல ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு, என் வீட்டு வாசல்ல தான் தொலைஞ்சிது. அட லூசு, வீட்டு வாசல்ல தொலைச்சிட்டு ஏன் இங்க வந்து தேடுற அப்படின்னா, வீட்டு வாசல்ல வெளிச்சம் இல்லை, இங்கதான் வெளிச்சமா இருந்துச்சு, அதனால வெளிச்சத்துல தானே தேடணும், அதனால இங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு முல்லா நசருதீன் சொன்னார். நாமளும் அப்படித்தான், நாம எங்க நிம்மதியை அடையணுமோ, நமக்கு எங்க நிம்மதி கிடைக்குமோ அது வேற இடம். நாம நிம்மதியை தொலைச்சது வேற இடம், ஆனா நிம்மதியை தேடுறது வேற இடம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இங்கதான் வெளிச்சமா இருக்கு, இங்கதான் நிம்மதி கிடைக்கும் நினைச்சு எங்கேயோ தேடுறோம். ஆனா யதார்த்தத்துல நாம நிம்மதி எங்க தொலைச்சோமோ அங்க தேடணும். தேட வேண்டிய இடம் வேறு, நிம்மதியை கேட்க வேண்டிய இடம் வேறு, நிம்மதியை தேட வேண்டிய இடங்கள் வேறு. ஆனா நாம வேற எங்கேயோ தேடினா நிம்மதி கிடைக்கும், காசு வந்தா நிம்மதி வந்துடும் நினைச்சுக்கிட்டோம். வர்றது இல்லையே, காசு இருக்கிறவங்களுக்குலாம் தூக்கம் வர மாட்டாங்க. இதே காசு இல்லாம கொசுக்கொடியில படுத்திருக்கிறோம், நிம்மதியா படுத்துவங்கிறாள். ரோட்டுக்குள்ள போனா நமக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏசி இல்ல, ஒண்ணும் இல்ல, பயங்கரமான வெயில், அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம். மேல ஒரு துணி கூட இல்லாம சாதாரண ட்ரெஸ்ஸோட அப்படியே படுத்துவங்கிறான், டவல் போட மாட்டாங்கிறான், பெட்ஷீட் போட மாட்டாங்கிறான். நம்ம ஏசி போட்டு குளிர்ந்து நாலு பெட்ஷீட்டுக்கு போச்சுட்டு படுக்கிறோம். இங்க இருக்கிற நிம்மதி கிடைக்கல, அங்க ஒண்ணுமே இல்லாதவன் நிம்மதி இருக்கு. அப்ப நிம்மதியை தேட வேண்டிய இடத்துல தேடல. நாம யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைக்கல. நம்ம கடை வச்சு 15 வருஷம் ஆச்சு, பழைய கடை, நம்ம கடைக்கு பக்கத்துல கடை, எல்லா கடையும் நமக்கு தெரியும், எல்லாமே யார் யார் என்ன நமக்கு புரியும். கடையில வெளியில ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருப்போம், அதை மாட்டி விட்டுருப்போம், இதை மாட்டி விட்டுருப்போம், எல்லாம் மாட்டி விட்டுருப்போம். எவனால வந்து நைசா தூக்கி போனா கூட தெரியாது, அது மாதிரி இருக்கும். உள்ள நாம மட்டும்தான் கடைக்குள்ள இருப்போம், உள்ள தூங்கிட்டு இருப்போம். பக்கத்து கடைக்காரர் வந்து எழுப்புவார், என்ன பாய் நோம்பா, தயாரா, எல்லாம் தூங்குறீங்க போல தெரியுது, எப்படி வருது தூக்கம்? வெளியில எல்லாம் தொங்குது, எவன் தூக்கிட்டு போனாலும் தெரியாது, ஆனா உள்ள தூக்கம் வருது, எப்படி தூக்கம் வருது? பக்கத்து கடைக்காரன் நல்லா தெரியும், எவன் தூக்கிட்டு போனாலும் அவன் பிடிச்சிருவான், அவன் எடுக்க மாட்டான் நம்ம பொருளை. இவனை பத்தியும் தெரியும், இவன் எடுக்க மாட்டான், எவன் எடுத்தாலும் அவன் பிடிச்சி தருவான், பாய் தூக்கிட்டு போறான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இந்த ரெண்டு பேர்த்தையும் பொறுப்பைப்படுத்தி நிம்மதியா கடையை தொடர்ந்து தூங்கிட்டு அப்ப நம்முடைய பொறுப்பை எங்காவது ஒப்படைக்கிற போது நமக்கு நிம்மதி கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட ஒப்படைங்கிறான். தவக்கல் தாலல்லா, தவக்கல் தாலல்லாங்கிறவன் என்ன, அல்லாட்ட என் பொறுப்பை ஒப்படைக்கிறேன், பொறுப்பை சாட்டுறேன் என்பதுதான பொருள். இப்ப அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டா அந்த நிம்மதி கிடைக்கும் நமக்கு, நமக்கு அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம், தேவையில்லாத பிரச்சனைகளை மண்டையில போட்டு சிலாவ மாட்டோம். இது யார் கண்டது? இந்த சிரமத்தை கொடுத்தவன் யார், இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். நீக்க வேண்டியவன் அவன் தான். அவன்கிட்ட கேளு, எங்கேயோ போய் கேட்கறதுக்கு, யார்கிட்டயோ போய் கேட்கறதுக்கு, அல்லாட்ட கேளுங்க, இங்க விழுங்க, இங்க கேளுங்க. இங்க கேட்கிற போதுதான் அந்த தவக்குல் அல்லாஹ் மேல வைக்கிற. தலைக்கு மேல போன பின்னாடி தவக்குல்மாங்க, தலை மீறி போன பின்னாடி தவக்குல். முன்னாடிதான் தவக்குல்ங்கிறதே என்னன்னா, ஆரம்பத்தில் வைக்கிறது, பணத்தை கொண்டு போய் பெட்டிக்குள்ள வைக்கிறேன், பெட்டிக்குள்ள வைக்கும் போது தவக்குல் தவறுதா, அல்லாஹ் பாதுகாவல் என்று சொல்லி பூட்டி பூட்டிட்டு தவக்குல் தவறுதா சொல்லணும். இதுக்கு பேர் தான் தவக்குல். இல்லாம பணத்தை வச்சு பூட்டும் போதெல்லாம் ஒண்ணுமே, அதான் பூட்டு இருக்குல்ல, பூட்டிட்டோம், இனி யாரும் தொட முடியாது, இப்படி நினைச்சு பூட்டிட்டு வந்துட்டோம். எவனோ வந்து பூட்டை உடச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன பின்னாடி என்னங்க, பணம்லாம் போச்சான், என்ன சரி தவக்குல் தவறுதா போச்சு. இதுக்கு பேர் தவக்குல் இல்லை. போன பின்னாடி வைக்கிறதுக்கு பேர் தவக்குள் இல்லை. தவக்குள்ங்கிறது ஆரம்ப நேரத்தில் வர்றதுக்கு பேர். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும், அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி தவக்கல் தோலல்லா, அல்லாவிடம் பொறுப்பை ஒப்படைச்சு நான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன், அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நான் இந்த செயலை செய்யறேன். அப்படி இருக்கும்போது, இந்த தவக்குள் இருக்கிற போது, பொறுப்பை ஒப்படைக்கிற போது, நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க போய் சொல்லுவீங்க நான் நபி, என்ன தான் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு நீங்க போய் சொல்லுவீங்க. ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, பல பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க மனசு உடஞ்சி போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அதெல்லாம் மண்டையில தூக்கி வச்சுக்காதீங்க. என்ன எல்லாரும் அமீன்னு சொன்னாங்களே, என்ன எல்லாரும் சாதிக்குன்னு சொன்னாங்களே, இப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாங்கிறாங்களே என்றெல்லாம் கவலைப்படாதீங்க. அழகி தவக்கல், நான் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன்னு சொல்லி நீங்க நிம்மதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இது. இது என்னன்னா, தவக்கல் அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது.
அப்படி ஒப்படைக்கிற போது நமக்குள் ஏற்படுகிற சந்தோஷத்துக்கு அளவே அளவே கிடையாது. சிரமமான நேரங்கள், சிரமமான கஷ்டமான நேரங்கள் இருக்கும். கஷ்டமான நேரங்கள்ல எங்கிருந்து உதவி வரும்னு தெரியாது, அப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் தருவான். அப்படிமா குர்ஆன்ல அல்லாஹ், நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இங்கிருந்து இந்த உதவி வரும். வந்துடும், ஒருத்தட்ட கடன் கொடுத்துட்டு முடிவு பண்ணிருப்பீங்க இது திரும்பவே வராது. கடன் தான் வாங்கினாரு, ஆனா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பா திரும்பியே தரமாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இழந்துட்டீங்க. அந்த ஆள்கிட்ட கொடுத்து இந்த ஒரு மாசத்துல தந்துடுற மச்சான் அப்படின்னு வாங்கிட்டு போனார். மாசம் போய், பல மாசம் போய், வருஷம் போய், 5 வருஷம், 10 வருஷம் ஆகி போய் இது வருமா, நீ கொடுத்த காசு 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மாசத்துல தர்ற மச்சான்னு வாங்கிட்டு போனவர் 10 வருஷம் ஆச்சு தரவா போறாரு, ஒன்னும் வராதுன்னு நீங்க வர்ற லிஸ்ட்லயே வச்சிருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு சிரமத்துல ஒரு கஷ்டத்துல அல்லாட்ட கையெழுந்தீங்க, அல்லாஹ் சிரமமா இருக்க கஷ்டமா இருக்கேன் அல்லாஹ்வுடைய பெரிய இது 10 வருஷமா தரமாட்டாருன்னு நினைச்சவரு திடீர்னு கொண்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அமௌண்ட் இருந்தாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடன் வாங்கியிருந்தேன் மறந்தே போச்சு நமக்கு, அந்த வாங்கினாரானே தெரியாது. மின்ஹைசுல யாசஸ், நீங்க பொறுப்பை மட்டும் அல்லாட்ட ஒப்படைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி எங்கிருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்கும். எனவே இந்த ஆயத், இந்த நாளுடைய இந்த ஆயத்தினுடைய சிந்தனை நமக்கு சொல்லித் தருவது, நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, பொறுப்பை ஒப்படைக்கிறதுங்கிறது அதுதான், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து நாம வந்து ஃப்ரீயாகணும். அதுக்காக சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கவும் போறதில்லை, ஒன்றும் போறதில்லை, அழகி தவக்கல் தூண் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு சோறு தருது அவன் பொறுப்பு, அவன் தருவான் தருவான் முடியும், ஆனால் கண்டிப்பாக தந்துதான் ஆவான்னு பட்னி கடன் செத்துடக்கூடாதுல்ல, முயற்சியும் வேணும், நம்மகிட்ட முயற்சி இருக்கணும், முயற்சி மட்டுமே போதாது, அல்லாஹ்வுடைய மீது தவக்குலும் வேணும், அல்லாஹ்வுடைய நாட்டமும் இருந்தால்தான் வெற்றிகள் கிடைக்கும்ங்கிறதுனால அதுலேயும் நான் அதிகம் கவனம் செலுத்துகிற போது அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் அப்படித்தான் முடிவு பண்ணாராம், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்கிறான், பாப்போம் எப்படி தர்றான் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போய் சும்மா உட்கார்ந்தா யாராவது வந்து ரொட்டி கட்டி தந்துட்டு போயிடக்கூடாத, போகிற வழியிலன்னு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார், எப்படி அல்லாஹ் சாப்பாடு தர்றான் பார்த்துருவோம் அப்படி. ஒரு வியாபார கூட்டம் அந்த பக்கமாக வந்தவங்க அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பாடு ஆக்குனாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணாங்க. இவங்க சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கும் போதே ஒரு திருடர்கள் கூட்டம் வந்துச்சு, கொள்ளையடிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இவங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு தப்பிச்சா போதும், பொருளை காப்பாற்றினா போதும்னு அடிச்சு புரிஞ்சு ஓட்டிட்டாங்க, சாப்பாடு தூக்கிட்டு போல, சாப்பாடு விட்டுட்டு மற்றதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கொள்ளை கூட்டம் வந்து பார்த்துச்சு, ஆகா என்னடா ஒண்ணுமே இல்லை வெறும் சோறு தான் இருக்கு, சரி இதையாவது திம்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் சொன்னான், இல்ல 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 இதை திண்டு நாம சாவட்டோங்கிறதுக்காக எவனாவது விஷம் கலந்து இருந்தா என்ன பண்ணுவேன், போற கூட்டம் நம்ம தான் அவனை அபகரிக்க வந்தோம், நம்மள்டே தப்பிச்சுட்டாங்க, நம்மளை கொல்லணுங்கிறதுக்காக விஷத்தை கலந்து இருந்தா என்ன செய்வ, ஆமா ஆமா நியாயம்தான், அந்த கூட்டத்துல எவனாவது மிச்சம் இருக்கானா பார்ப்போம், சுத்தி முத்தி பார்த்ததுல திடீர்னு ஒருத்த மேல பார்த்தா மீன் உட்கார்ந்துட்டு இருக்கான், தரதரன்னு பிடிச்சி கீழே இழுத்து வந்துட்டான், மோனா நீ எனக்கு விஷத்தை கலந்துட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருக்க அப்படின்னு கீழே இறக்கி வச்சு சாப்பிடுன்னா, இவன் சாப்பிட மாட்டேன்னா, ஏன்னா இவன் என்ன முடிவோட இருக்கான், அல்லாஹ் எனக்கு எப்படி கொடுக்குறான் பார்த்துடலான்ற, அதனால சாப்பிடவே அப்ப அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சம்திங்கிறாங்க, இவன் ஏதோ கலந்துட்டான் அதனால தான் சாப்பிட மாட்டான், ரெண்டு பேர் கையை பிடி ரெண்டு பேர் காலை பிடி சாப்பாடு உள்ள வச்சு திணிச்சிட்டான். அவன் அப்ப சொன்னான், நிச்சயம் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான், அவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எங்க இருந்தாலும் என் ரிஸ்க்கு என்ன தேடி வரும் என்று முடிவு பண்ணி, அதுதான் எதார்த்தம், அதுதான் உண்மை. தவக்குல் அல்லாஹ்வின் மீது முழுமையாக வைத்தால் நிச்சயம் அல்லாஹ் லஷானு குவத்தாலா எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு உதவிகளை தருவான். அல்லாஹ் லஷானு குவத்தாலா புனிதமான இந்த மாதத்தில் அவனுடைய உதவிகளை எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் وسلم عليه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته.